हाय गाइस वेलकम टू कल मुटाई ना सतीश इनकी नाम और समेल वीडियो पाकपर मुब केरला स्टाइल एपी वेदा पाकपर इनकी नाम पड़पो कैडम पड़पांग एप्ली पड़नों इनमें पाकल एप्ली पड़ा हेलो फ्रेंड्स इनकी सुनमार इनकी नाना मंपल कु पड़पे फर्स्ट वीडियो इतवर ना इतमी वीडियो वो प्सेंट पड़ो इोलिको कोना अभी केटे कमेंट पॉक्स कमेंट पदारी वीडियो लाइक पड़ूंग शेर पड़ूंग सब्सक्रेबूंग ना वो कंटिन्यूसा सरिया சோ இப்போ நம்ம முதல்ல தேவையான பொருள் எப்பவுமே ஒரு சமையல் குறிப்பு அப்படினா என்னென்ன பண்ணுவோம் தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லணும் சோ எடுத்த உடனே அந்த ஒரு செக்ஷனை நம்ம முடிச்சிரலாம் மாம்பழ குழம்புக்கு தேவையான பொருள் ஆஸ் மாம்பழம் மூணு மாம்பழம் எடுத்துர்க்கேன் ஒரு மாங்காய் எடுத்துர்க்கேன் ஏனா மாம்பழத்துக்கு வந்து புளிப்பு இருக்குமா என்னன்னு தெரியல அதனால மாங்காய் ஒன்னு எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் ஒரு அரை முறி தேங்காய் தேங்காய் வந்து ஒரு ஹாஃப் ஒரு ফুল தேங்காயல ஹாஃப் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து தயிர் தயிர் வந்து ஒரு ফুল பாக்கெட் எடுத்துர்க்கேன் மொத்தமா ஊத்தாதீங்க பாதி ஊத்துனா போதும் நடுவுல புளிப்பு எவ்வளவு இருக்கோ அதே ஏத்த மாதிரி டேஸ்ட் பார்த்துட்டு ஊத்துனா போதும் அடுத்து வந்து chili powder அதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் கடுகு வெந்தயம் அதுக்கு அப்புறம் ஜீரகம் இது வந்து மஞ்சள் தூள் தென் கொஞ்சம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாவும் உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி எனக்கு chili powder போடுறேன் सो कारम एनक्कु करेक्टा इरुक्कुम अप्पडी नेनच्चींगना पच्चै मिळगु पोड वेंडिय अवश्यम इल्ल मेइना पच्चै मिळगु पोडुरदु वासनैक्काग सो इदुदान इवळदान तेवैयान पोरुल अदुक्कप्पुरम as usual नम्म उप्पु पोडुवोम एल्ला पोरुलुक्कुम सो उप्पु सो इदेल्लाम वेच्चुदान नम्म इप्प मांपळ कुळम्बु पण्ण पोरोम सो इदु एप्पडिन्रद इदोड मेथड एन्न अप्पडिंगरद नम्म फ्यूडियोल पार्क्कलाम सो फर्स्ट अरेक्क वेंडिय पोरुल एल्लाम एडुत्तु वेच्चिक्कलाम फर्स्ट अरैच्चि वेच्चिरलाम सो अदुक्काग तेंगा ना कामिच्चलिया अंद अलवुक्कु तेंगा वंदु इंद मिक्सियिल पोट्टिरुक्केन अदे मादिरि इंद इंद स्पून पात्तुक्कोंग इंद स्पून अलवुक्कु ओरु स्पून ओरु 1/2 स्पून अलवुक्कु उंगलुक्कु जीरकम इदु वंदु जीरकम इंद स्पूनुना इदु वंदु टेबल स्पूनल ओरु स्पून वरुम इल्लैया வரும் டேபிள் ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் வரும் ஆனா கொஞ்சம் ಜಾಸ್ತಿಯೇ போட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வாசனைக்காக போடுறது தான் இதெல்லாம் அதுக்கு அப்புறம் வந்து பச்சை மிளகு பச்சை மிளகு வந்து இந்த மாதிரி பச்சை மிளகு காரம்தாங்க காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வீட்ல வந்து 5 போட்டுறோம் உங்களுக்கு காரம் கொஞ்சம் ಜಾಸ್ತಿಯா தேவைப்படும் அப்படினு சொன்னா நீங்க ஆறா கூட எடுத்துக்கோங்க சரியா அந்த மாதிரி குட்டி பச்சை மிளகாய் இருந்ததுனா குறைங்க ஏன்னா காரம் ಜಾಸ್ತಿಯா இருக்கும் காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் சைஸ்க்கு ஏத்த மாதிரி கவலைப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை காரத்துக்கு ஏத்த மாதிரி தான் பச்சை மிளகாய் சோ இந்த 5 பச்சை மிளகாய் போட்டுக்கறேன் இத நல்ல மய்யா அரையணும் சும்மா பிரிபிரன்னு இருக்க கூடாது சோ நல்ல நல்ல இது பண்ணி மய்யா அரைச்சு வெச்சுக்கணும் அரைச்சு எடுத்து வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்றது வேற எதுவும் இதல போட தேவையில்லை இல்ல வேற எதுவும் போட வேண்டாம் இவ்ளோ போட்டா போதும் ஓகே அரையல கொஞ்சம் லைட்டா தான் அரைஞ்சிருக்கு சோ நல்ல மய்யா அரைறதுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் சோ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சுக்கோங்க தண்ணி நல்லா ஆட் பண்ணால ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஏனா குழம்பு தான் பண்ணப் போறோம் அப்படியே ரொம்ப திக்கா இருக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது சோ தண்ணி நல்லவே ஆட் பண்ணுங்க நல்ல மய்யா அரையணும் அவ்வளவுதான் அது சட்னி மாதிரி சட்னியை விட நல்லா அரையணும் ஓகே சட்னி பெருப்பிரான் இருக்கும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கம்மியா தான் இருக்கும் இது வந்து நல்ல மய்யா அரையணும் இல்ல ஓகே சோ இதுதான் தேங்காய் தேங்காய் பாருங்க நல்லா அரைச்சு கொஞ்சம் தண்ணி ஆக்கி வச்சிருக்கேன் ரொம்ப தண்ணி ஊத்தாதீங்க அதுக்காக தண்ணியே இல்லாமையும் வச்சுக்காதீங்க சோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில அரைச்சு வெச்சுக்கோங்க எவ்வளவு எப்படி அரைக்கணும் கட்டுங்க எப்படி அரைக்கணும் அப்படினு சொன்னா நல்ல மய்யா இருக்கணும் ஓகே இந்த அளவுக்கு நல்லாவே இது பண்ணி விட்டுறோம் இன்னும் அரைஞ்சா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஓகே அத ஃபுல்லா நைஸ் ஆனா கூட பரவாயில்லை நல்ல டேஸ்ட் இருக்கும் அதுக்கு ரொம்ப அரைலனாலும் இந்த அளவுக்கு அரைச்சாலும் போதும் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் வந்து மிக்ஸில ரொம்ப நேரம் நீங்க போடிங்கனா தேங்காய் வந்து அந்த சூடாக ஆரம்பிச்சிரும் சோ அதனால தான் வந்து அந்த நான் நிறுத்திட்டேன் சோ உங்க வீட்ல நல்ல பிளேட் இருக்கிற மிக்ஸி இருக்குனா நல்ல மய்யா அரைஞ்சாலும் ஒண்ணும் ஓகே இப்போ एक्चुअली நம்ம பண்ண போறது என்ன டைப் இது एक्चुअली இது வந்து கேரளா ஸ்டைல் கேரளால மாம்பழ புளிசேரி அப்படினு சொல்வாங்க
அது வந்து ருமானி மாம்பழத்துல தான் பண்ணுவாங்க. பட் ஆனா நம்ம எந்த மாம்பழம் கிடைக்குதோ நீங்க அதுல பண்ணிக்கோங்க. ஏன்னா ருமானி மாம்பழத்துல தான் புளிப்பும் இருக்கும் இனிப்பும் இருக்கும். ஸோ அதனால அந்த மாம்பழத்துல பண்ணுவாங்க. நான் அதனால தான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே காட்டினேன் இல்லையா, மூணு மாம்பழம் எடுத்திருப்பேன். ஒன்று வந்து மாங்காய் சைஸ்ல அந்த கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸோ அதனால தான் நீங்க எந்த மாம்பழத்துல வேணாலும் பண்ணலாம். வீட்டுல எந்த மாம்பழம் இருக்கும் அதுல நீங்க பண்ணலாம். இது புளிச்சேரின்றது குழம்பு மாதிரியா? குழம்பு தான், குழம்பு மாதிரி. மாம்பழ குழம்பு தான் இது? ஆமா, மாம்பழ குழம்பே தான். அந்த அங்க ஊர்ல புளிச்சேரி. மாம்பழம் பாருங்க, இந்த மாம்பழத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன், குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களோட மாங்காய் சைஸ்ல கம்மியா இருந்ததுன்னா நீங்க முழுசாவே தோல் எடுத்து முழுசாவே போடலாம். எனக்கு மாம்பழம் ரொம்பவே பிடிக்கும், நான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மாதிரி கொட்டையில வந்து நல்ல நல்ல பெருசு பெருசாவே பெருசு நல்ல பெரிய டைஸாவே கட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டுல வந்து மாம்பழம் வந்து சின்ன சின்னது பீஸா தான் சாப்பிடுவாங்க, அதனாலதான் நான் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிருக்கேன். இது வந்து சின்ன பீஸ். ஆமா, இதெல்லாம் சின்ன சின்னதா. இதை நீங்க முழு மாம்பழப்பாவே போடலாம், இதை விட பெருசாவே நீங்க கூட போடலாம். மாம்பழத்தோட சைஸ பாத்துக்கோங்க, பெரிய மாம்பழம்னா கட் பண்ணி போடுங்க, சின்ன மாம்பழம்னா அப்படியே முழுசாவே போட்டுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிங்களா. சோ அதுக்கப்புறம் நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் இதுக்கு மழை ஃபர்ஸ்ட் நான் சொல்லலை. வெல்லம் ஏன் சொல்லலைன்னா மாம்பழம் நல்ல ஸ்வீட்டா இருக்கும்னு நினைச்சேன் நான். இப்போ மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஸ்வீட் இல்லை. ஸோ ஸ்வீட் வேணுன்றதுக்காக நான் வெல்லம் போட்டிருக்கேன். இல்லை எனக்கு மாம்பழத்தோட நான் சாப்பிட்டேன் நல்ல ஸ்வீட்டாவே இருக்கு அப்படின்னா வெல்லத்தை குறைச்சிக்கோங்க. ஆனா கொஞ்சம் வெல்லம் போடணும் டேஸ்ட்டுக்காக. வெல்லம் வந்து கம்பல்சரியா கம்பல்சரியா கொஞ்சம் குவாண்டிட்டியா மாத்திக்கோங்க. கம்மியா வேணுமா ஜாஸ்தியா வேணுமான்றது நார்மல் வெல்லம் தான் இல்லையா? நார்மல் வெல்லம் தான், இது ஒன்றும் வேற எந்த வெல்லம் கிடையாது, நார்மலான வெல்லம். இது வந்து இதை வேக வைக்கும் போதே வெள்ளத்தையும் போட்டு வேக வச்சுக்கோங்க, அப்பதான் ஸ்வீட் இறங்கும். ரைட். சோ அடுத்தது என்ன பண்ணனும்? இத வந்து வேக வைக்க போறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரம், என்ன வீட்டுல என்ன தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து எங்கள் ஊர் ஸ்டைல் உருளி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நல்ல பரந்த பாத்திரம் இருக்கும் இல்லையா, நல்ல அகலமாக வாய் திறந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற மாம்பழத்தை வந்து மாம்பழம் போட்டுருங்க. மாம்பழம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கோங்க. ஓகே, நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் இதில் வந்து நான் வந்து முக்கால் ஸ்பூனு இது போடுறேன், மிளகாத்தூள் போடுறேன். சோ முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் கேத்த மாதிரி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். காரம் இப்ப நம்ம கம்மியா தேவைனா கம்மியா கம்மியா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகு போட்டு அரைச்சிருக்கோம், சேர்வையில வந்து பச்சை மிளகு இருக்கு. சோ அதனால முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்க கடைசியில கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு தேவையோ அவ்வளவு போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி இவ்வளவு போதுமா? போதும், கொஞ்சம் கூட ஜாஸ்தியா போட்டுக்கோங்க. ஏன்னா கலருக்காக இல்ல, கொரோனா டைம்க்கு ஆன்டி இதுவா யூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக கேட்டேன். யூஸ் ஆகும், ஜாஸ்தியாவும் போட்டுக்கலாம் கம்மியா. உங்களுக்கு உங்களுக்கு மஞ்சள் பொடி டேஸ்ட் என்ன லெவல்ல இருக்கும் அந்த லெவலுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. சோ மஞ்சள் பொடி போட்டுட்டு ரெண்டு கறியேப்பிலை அப்படியே முழுசா போட்டுறலாம். அப்படியே முழுசா அந்த இத மட்டும் கிள்ளி எடுத்து குச்சியோட போட்டுறலாம். குச்சியோட அப்படியே போட்டுருங்க. அதுதான் ஸ்மெல்லுக்காக போடுறது. சோ இப்போ இத வந்து இதுல வந்து கொஞ்சம் சாரி மறந்துட்டேன், இதுல வந்து உப்பு போட்டுருங்க. தேவையான அளவு, தேவையான அளவு உப்பு. நம்ம வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு எவ்வளவு தேவை இருக்கோ அந்த தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. டேஸ்ட் பாருங்க, உப்பு குறைவா இருந்ததுன்னா லாஸ்டா கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. இந்த வெள்ளம் எப்ப பண்ணணும்? சோ இந்த வெள்ளத்தை வந்து அடுத்தது இது முடிச்ச உடனே இந்த வெள்ளத்தை அதுல போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டா எல்லாம் அப்படி நல்லா கலக்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல வேக விடுங்க. அடுப்புல வந்து நான் வச்சிருக்கேன் இல்லையா, அது கொதிக்கட்டும். அதுக்குள்ள மூடி போட்டு வச்சிருந்தோமா? மூடிடணுமா? ஆமா, மூடி போட்டு தான் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து தயிர் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, நான் ஒரு பாக்கெட் தயிர் எடுத்திருந்தேன். அதை வந்து நல்லா உங்களுக்கு கையில மத்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பீட்ரு வச்சு நல்லா நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த லம்ஸ் இல்லாத மாதிரி இப்ப வர தயிர் நம்ம மோரே யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு தயிர் யூஸ் பண்ணலாம்? மோர் வந்து தண்ணியா இருக்கும், தயிர் தண்ணியா இருக்காது, அதனால. இது மோர் ஆகாதுங்க. தயிர் ஊத்துனா தயிர்ல தண்ணி ஊத்தி அடிச்சாதாங்க மோர் ஆகும்.
யார் உங்களுக்கு சமையல் கத்து கொடுத்தா? ஓகே. ஓகே பாருங்க गाइस அந்த இடத்துல பாத்தீங்களா நல்லா பொரிச்சிருச்சு. மாம்பழம் ஒரு பீஸ் எடுத்து பாருங்க வெந்திருக்கும். ஒரு பீஸ் இத பாருங்க. இப்பவே கட்டாய் கட்டாய் வருது பாத்தீங்களா? சோ அந்த மாதிரி கட்டாய் வரும்போது எப்படி எப்படி தெரியும் நமக்கு வெந்திருச்சா இல்லையா? பீஸ் நான் ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணேன். அது வெந்திருச்சு. எப்படி செக் பண்ணனும்? அமுக்குனீங்கனா ஓ நல்லா உடையும். ஓகே ஓகே. சோ அந்த மாதிரி உடைஞ்சிருச்சுனா நல்லா வெந்திருச்சுன்னு அர்த்தம். இது உங்களுக்கு முழு அத சொன்ன பெரிய பீசா போட்டீங்கன்னா மாம்பழமா கிடைக்கும். எங்க வீட்ல வந்து அந்த எசன்ஸ் வேணும். அதனால வந்து நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணுவோம். ஓ மாம்பழத்தோட எசன்ஸ் அத வாசனை எசன்ஸ் வேணும்னா நம்ம இது பண்ணி பண்ணிக்கலாம். மாம்பழ சாப்பிட்டு பிடிக்கனா பெருசா போட்டுக்கலாம். அப்படியே போடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த டேஸ்டும் இறங்கும். மாம்பழம் தனித்தனியா இப்போ என்ன பண்ணனும்? சோ நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இந்த அரைச்சு வச்சிருக்கேன் இல்லையா? நீங்க அரைச்சது தேங்காய் அதுக்கு அப்புறம் வந்து ஜீரகம் பச்சை மிளகாய் இந்த மூணு அரைச்சு நல்லா மையா அரைச்சு வச்சிருக்கறத இதல ஊத்திடுங்க. தண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதையா ஊத்திக்கோங்க. ஏன்னா இது வந்து மாம்பழம்ன்றதுனால கொழுக்கும் திக்காகும். சோ இப்பவே கொதிடும். இப்ப தண்ணியா இருக்கிற மாதிரி தான இருக்கு இது. இது நல்லா கொழுக்கும். நல்லா திக்காயிடும். ஓ நல்லா கொதி கொதிக்க அது நல்லா இதாயிடும். நல்லா திக்காகும். இருக்க இருக்கவும் அது திக்காகும். சோ நல்லா திக்க கன்சிஸ்டன்சி வரும். சோ நீங்க வந்து பாத்தியா ஊத்திக்கோங்க தண்ணியை. தண்ணி வந்து ஓகே. இத நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வெச்சா நாம இன்னும் வெச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அடுத்த நாள் கூட நம்ம வெச்சு சாப்பிடலாம். இன்னும் பிரச்சனை இல்லை. நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இருக்க இருக்க தான் இது டேஸ்ட். சோ இது ஊத்தி இருக்கா இல்லையா? இதுவும் நல்லா கொதிக்கணும். அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து தயிர் ஊத்தணும். ஓ இப்போ இது வந்து நல்லா நல்லாவே பாயில் ஆகணும். நல்லாவே பாயில் ஆகணும். நல்லா கொதிக்கணும். ஓகே. இப்போ அந்த தேங்காயோட ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. பச்சை ஸ்மெல் போகணும். பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். போனதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க மேல வந்து தயிர் ஊத்தணும். ஓகே. இப்போ இது எப்படி இப்படியே வெச்சுக்கலாமா இல்ல இதையும் மூடி வைக்கணுமா? மூடி வெச்சாலும் பிரச்சனை இல்லை. திறந்து வெச்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்க பக்கத்துலயே இருக்க போறீங்கன்னா திறந்து வைங்க. வெளியில எங்கயாவது போய் உட்கார போறீங்கன்னா மூடி வெச்சிடணும். சரியா. சோ நான் சொன்னேன் இல்லையா பாருங்க ஊத்தும் போது உள்ள தண்ணிக்கும் இப்ப இருக்கிற தண்ணிக்குமே வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். சோ நல்ல வாசனை வரும். அந்த மாம்பழம் அந்த தேங்காய் அதெல்லாம் அந்த மிக்ஸ் பண்ண அந்த வாசனை நல்லா வரும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. நல்லா கொதி தெரியுதா உங்களுக்கு? சோ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இத வந்து கொஞ்சம் லைட்டா சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தயிர் நான் சொன்ன ஒரு பேக்கெட் ஃபுல்லா தயிர் எடுத்திருக்கேன். நான் முழுசா ஊத்த போறது இல்ல. அரை இதுதான் ஊத்த போறேன். சோ அரை இது ஊத்தியாச்சு. ஊத்துனதுக்கு அப்புறம் ஒரு இலக்கி இலக்கிக்கோங்க. ஒரு கொதிதான் வரணும். ஏன்னா தயிர் ஊத்தினதுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க கூடாது. ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா தண்ணி ஆயிடும். அந்த மாதிரி பிச்சு பிச்சு போயிடும். சோ அதனால ஒரு கொதி நல்லா ஹை ஃபிளேம்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தாளிச்சு போடணும். சோ ஒரு கொதி வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். தயிர் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்துறனால பிரச்சனை எதுவும் இல்ல. இல்ல நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புளிப்பு பத்தல எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட புளிப்பு வேணும் மாம்பழத்து வந்து ஸ்வீட் தான் ஜாஸ்தியா தெரியுது அப்படின்னா தயிர ஊத்திக்கோங்க. இல்ல எனக்கு கம்மி புளிப்பு வேணும். இப்ப எனக்கு புளிப்பு பிடிக்காது. சோ எனக்கு கம்மி புளிப்பு வேணும்ன்றதுனால நான் கொஞ்சம் கம்மியா ஊத்திட்டேன். சோ டேஸ்டிக்கு ஏத்த மாதிரி புளிப்பு டேஸ்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம தயிரை மாத்திக்கலாம். சோ நல்ல அந்த மாம்பழத்தோட ஸ்வீட்னஸும் அந்த காரமும் அந்த தேங்காயோட எசன்ஸ் இந்த தயிரோட இதெல்லாம் அப்படியே அந்த மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த ஃப்ளேவர் தான் வந்து மாம்பழ புளிச்சேரியோட வந்து பெஸ்ட். கைஸ் இப்போ இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப எல்லோ கலரில் தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஃபோனில் அந்த கலர் அவ்வளோவா தெரில. ஃபோன் மூலியமாக தான் வீடியோ பிடிக்கிறோம். பட் இதோட ஸ்மெல்லும் அந்த கலரும் வந்து உண்மையிலே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இப்ப நானு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தயிர் ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா நான் ஊத்த போறேன். இல்லைன்னா நான் ஊத்த போறது இல்லை. ஸோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ஸோ பாருங்க இங்க கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இது கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சைமல்டேனியஸா என்ன பண்ணுங்க இன்னொரு அடுப்புல வந்து என்ன பண்ணுங்க சைடுல வந்து ஒரு சின்ன தவா உங்க வீட்டுல என்ன தவா இருக்கும் அந்த தவால நான் வந்து வெளிச்சனை அதாவது தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய்ல தான் பண்ணணும். அதுதான் டேஸ்ட். சில பேருக்கு இங்க வந்து தேங்காய் எண்ணெய் பிடிக்காது.
அப்படி இருக்கறவங்க ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனா நல்லெண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ண கூடாது ஒண்ணு தேங்காய் எண்ணெய் இல்லனா ரீஃபைண்ட் ஆயில் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் ஓகே சார் एक्चुअली என்னன்னா இது கேரளா ஸ்டைல்ன்றதால தேங்காய் எண்ணெய்னு சொல்றாங்க சப்போஸ் நம்ம கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்ல அப்படினா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கங்க வேற அந்த வேற எந்த ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க ஏனா அது வந்து வேற அந்த ஸ்மெல் வேற மாதிரி ஆயிடும் அதுக்காக தான் சொல்றாங்க சோ ஓகே அடுத்து என்ன பண்ணனும் இதல வந்து தாளிச்சு போடுறதுக்கு யூசுவலா நம்ம என்னென்ன தாளிச்சு போடுவோமோ அததான் போட போறோம் ஓகே எண்ணெய் கொதிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு இதல வந்து ஒரு ஸ்பூன் நல்லா வந்து கடுகு கடுகு போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து கடுகு போட்டட்டும் ஓகே இப்ப கடுகு வந்து நல்லா வெடிச்சிடுச்சு இத கறிய வேண்டாம் கறியாம பாத்தீங்க அடுத்து அதுக்கு அப்புறம் வந்து நல்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஓகே வெந்தயம் வெந்தயம் போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு நான் கை எடுக்கறேன் கையில சோ அரை கொஞ்சோட ஜீரகம் போட்டா போதும் ஏனா நீங்க அரைக்கிறீங்க ஜீரகத்தை ஓகே ஸ்மெல்லுக்காக போட்டுருங்க ஓகே அதுக்கு அப்புறம் காஞ்ச முளகா காஞ்ச முளகாவும் உங்க காரத்துக்கு தான் சோ நான் ஏற்கனவே காரம் போட்டுக்கேன்றதனால மூணு போட்டுர்க்கேன் சோ அடுத்து வந்து கறிய ஓகே நல்லா போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு ஷார்ட்டே பண்ணிக்கோங்க நல்லா தாளிச்சிடணும் ஆமா நல்ல இதாகணும் சோ அத ஐட்டதுக்கு அப்புறம் பாருங்க நல்ல பிரவுன் கலர்ல ஆயிருக்கும் ஓகே சோ அத எடுத்துட்டு நேரா இதல சோ ஆ தாளிச்சிட்டு அப்படியே எடுத்து அந்த பாம்பல ஊத்திடணும் பாம்பல ஊத்திடுங்க ஒரு கலக்கு கலக்குங்க பாருங்க அந்த தாளிச்சு ஊத்த டேஸ்ட் அதெல்லாம் ஸ்மெல் அதெல்லாம் சூப்பரா வருது அப்பா உண்மையிலேயே நல்லா இருக்கு பைப்பே பசிக்க ஆரம்பிக்குது சூப்பரா இருக்கு உண்மையாவே ட்ரை பண்ணுங்க அந்த அந்த டாங்கி டேஸ்ட் ஸ்வீட் டேஸ்ட் அதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு இது ஆக்சுவலா ரொம்பவே பிடிக்கும் சோ இத வந்து நல்ல ஆக்சுவலா சாப்பாட்டுக்கு இந்த குழம்பு நல்லா இருக்கும் இதுக்கு என்ன சைட் டிஷ் வெச்சுக்கலாம் இது வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் அதுக்கு அப்புறம் அந்த அப்பளம் வறுத்து வெச்சீங்கன்னு வெச்சுக்கோங்க இதுக்கு அப்புறம் தான் வேற எதுவுமே செம்ம டேஸ்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் சோ இது கேரளானா பப்படம் பப்படம் அப்பளம் நம்ம ஸ்டைல் அப்பளம் வீட்டு நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் அப்பளம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ கேரளா டிஷ்ன்றதுனால பப்படம் சொல்றோம் இதுக்கு வந்து காரமானது இப்போ எனக்கு வாழைக்காய் பிடிக்கும் நான் வாழைக்காய் வறுத்துக்கோங்க கருணக்கிழங்கு பிடிக்கும் கருணக்கிழங்கு டைப்ல நல்ல காரமா காரமா நல்ல பொரியல் பண்ணுங்க ஏன்னா இது ஸ்வீட்டும் புளிப்பும் ஒரு மிக்ஸ் கலவை ஸோ இதுக்கு காரம் தான் வந்து செட் ஆகும் ஓகே ஸோ இது போட்டதுக்கு அப்புறம் ஒரு லைட்டா கொஞ்சம் ஜாஸ்தி ஃப்ளேம்ல ஒரு கொதி லைட்டா கொதிக்க வச்சிட்டு ஆமா கொதிக்க வச்சு அப்படியே மூடி வெச்சிருங்க ஒரு 10 நிமிஷத்துல நம்ம விளம்பலாம் அதாவது ஓகே இப்ப கொதிச்சிருச்சு एक्चुअली அது அவ்வளவுதானா பாத்தீங்களா இந்த கொதி வந்துச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு சோ நம்ம இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வெச்சிருங்க சோ உங்களுக்கு சுவையான ரொம்ப ஸ்மெல் இருக்கிற அதுதான் ரொம்ப முக்கியம் வாசனை இருக்கிற நல்ல வாசனை இருக்கிற ஒரு மாம்பழ புளிசேரி நம்ம என்ன மாம்பழ குழம்பு சோ அது வந்து ரெடி ஆயிடுச்சு சோ இது வந்து சர்வ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு கூட சாப்பிட்டுக்கோங்க டிஃபன் கூட நீங்க இட்லி ஹஸ்பண்ட்ல இட்லி கூட கூட சாப்பிடுவாரு ஒன்னும் பிரச்சனை கிடையாது இட்லி ஆப்பம் ஆமா ஆக்சுவலா நமக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா இதை வந்து எதுல வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது எல்லாத்தோட காம்பினேஷனாவும் சேரும் இது சோ அவ்வளவுதான் ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நடுவில் நடுவில் ஏதாவது கொஞ்சம் சொதப்பல்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோலலாம் பேசினதே கிடையாது சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ணியிருக்கேனே இல்லாமல் ரியலாக நான் பண்ணதில்லை ஸோ அதனால நடுவில் நடுவில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு புதுசாக என்ன இவர் ஸ்டைல் இல்லை வெஸ்டர்ன் ஸ்டைல் இல்லை அப்படின்றதுனால தான் நான் பண்ணேன் ஸோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்ன எப்படி இருக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றது சேனலுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் வந்து நான் வளர்ச்சி அடைஞ்சு நாளைக்கு வேற விதமான ஒரு டிஷ்ஷை உங்களுக்கு பண்ணி காமிக்க முடியும் ஸோ நான் மெயினாக டிஷ் பண்றதுக்கு தான் வருவேன் பேசுறதுக்குலாம் வரமாட்டேன் ஸோ பாய் கைஸ் இது சைனிங் ஆஃப் மேடம் ஓகே கைஸ் மேடம் சொல்றதெல்லாம் கேட்டீங்க குழம்பு உண்மையிலேயே ரொம்ப நல்லா வந்திருக்கு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பட் நல்லா வந்திருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஓகே கைஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நான் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் நான் ஒரு இன்டர்நேஷ்னல் டிஷ்ஷஸ் தான் நான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன் சிம்பிளான இதில் இது வந்து நம்ம இந்தியாவோட டிஷ்ஷு இதை வந்து கொஞ்சம் மேடம் நல்லா பண்ணுவாங்கன்றதால இதை இவங்கக்கிட்ட பண்ண கொடுத்தேன் இவங்க பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு இதே மாதிரி வீடியோஸ் இவங்க இந்த லோக்கல் டிஷ்ஷஸ்லாம் இவங்க பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நான் பண்ணுவேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இது மாதிரி நிறைய டிஷ் ஏன்னா நம்ம டிஷ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் வேணும் அது வாங்குறதுக்கு பைசாலாம் வேணும் ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க
சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என் வாய்ஸ் குட்டி பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு ப்ளீஸ் கார்ல இருந்து ஹெட்போனை கொஞ்சம் தள்ளி வச்சு கேட்டுக்கோங்க. பிகாஸ் கிச் 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 அப்படின்ற சத்தம் கேட்கறதுக்கு அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே கைஸ், வேற அடுத்த வீடியோஸ்ல இதே மாதிரி பாக்குறதுக்கு பாக்குற வரைக்கும் நான் கிளம்புறேன். நான் சதீஷ், பை 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 பை.